இங்கே முன்னுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து கிளாத் விட தேவையில்லை. இந்த இடம் மட்டும் சும்மா ஒரு அரை இன்ச்சு இப்படி தள்ளி கிராஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி இங்கே கிளாத் விட வேண்டாம். இந்த இடம் மட்டும் ஒரு அரை இன்ச்சு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, இந்த இடம் மட்டும்தான். மற்றது இங்கே ஒரு இன்ச்சு, இந்த சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு, அதாவது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். அவங்களுக்கு கப் ஷேப் இல்லை, ரொம்ப சின்ன பொண்ணுங்க அப்படின்னா 1.5 இன்ச் போதும். சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச். இது அந்த சோலி இதெல்லாமே போடுறதுனா இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நம்ம ஓப்பனாக 1 சைடு ஷால் போட்டு போடுற மாதிரி இருந்தால் சின்ன பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். பெரிய ஆட்களுக்கு நம்ம தைக்கிற மாதிரியே போட்டுக்கலாம். கப்ஷே பெருசாக இருந்தால் நம்ம எப்படி ரெண்டு பக்கம் கிளாத் விட்டு போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். கீழே அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, சைடில் ஒரு 1/2 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு ஒரு 1/2 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் அதை நோட் பண்ணும்போது ரெண்டு சைடும் கிளாத் விடுறதுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதிலிருந்து அதில் என்ன அது வேரியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேசிக் ப்ரொசீஜர் நீங்கள் ஒரு தடவை அந்த போட்னக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதில் இருந்து இந்த ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேம் திங் தான். ஆமாம், 1 சைடு மட்டும்தான். இந்த இடம் மட்டும் 1.5 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு வந்து சேம் அதே லென்த்து தான். நெக்கு மட்டும் ஆஸ் யூஷுவல் அந்த இதில் எப்படி விட்டுருக்கோமோ அதே மாதிரி. இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கும் வேணாலும் இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ளவுஸ் தைச்சு பாருங்கள். டூ வேணும் உங்கள் ஆள் மெஷர், பெரிய மெஷர்மெண்ட்டாக இங்கே 2.5 வச்சுக்கோங்க. 1 சைடு சேம் இதே மாதிரி 1/2 இன்ச் அவுட்டரில், கீழே ஃபோல்டிங் சேம் அதே மாதிரி. இந்த ஸ்கொயருக்கு வந்து நீங்கள் நீடில் மார்க் போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன நெக் வேணாலும் வைக்கலாம். இப்படி வைடாக வச்சு இந்த ஷேப் வேணாலும் வைக்கலாம், இல்லை இதில் வந்து இப்படி கூட வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். உங்களுக்கு என்ன முன்னாடி ஷேப் வேணுமோ அதை நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். ஆ, டீப் நெக்னாலும் சேம் தான். ரொம்ப டீப்பாக்க வேண்டாம். ரொம்ப டீப்பாக்குனா இந்த சைடு ரொம்ப ஓப்பன் ஆகும். அதனால் ஓரளவுக்கு ஒரு 7 வைக்கிற இடத்துல ஒரு 6 வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக்க கூடாது. ஆ, 6 ஓகே தான். 6க்கு மேலே போச்சுன்னா இந்த சைடு வந்து ரொம்ப ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இப்படி இறங்கக்கூடாது இல்லையா. இப்படி வரலாம், இப்படி ரொம்ப இப்படி ஓப்பனாக வரக்கூடாது. இப்போ இது ஒரு சேஞ்சுக்கு இந்த நெக்கு நான் இந்த மாதிரி வெட்டுறேன். ஆம்ஹோல் எல்லாம் சேம் தான், அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் கவனிக்க வேண்டியது இந்த ஃப்ரண்ட், இது தான். இங்கேருந்து இதில் வந்து ஒரு 9.5னா, இங்கேருந்து 4.75. அப்போ இதுதான் வந்து மிட் பாயிண்ட்டு. அப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இது வரைஞ்சிடணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த 1 சைடு மட்டும் இந்த ஷேப் கொடுக்கணும். இது வந்து சேம் ஒரே லைன் தான். இங்கே அவுட்டரில் இந்த லைனை மட்டும் நம்ம இங்கே எவ்வளோ நம்ம 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம்னா இங்கே 1 இன்ச்சு மட்டும் குறைச்சா போதும். ஏன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். இவ்வளோ மட்டும் தைச்சா போதும்.
அப்போ இது வெட்டும்போது இது ஓகே தானே உங்களுக்கு ட்ரா பண்ணது. இது மிட் பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சு, இல்லை 1 இன்ச் வச்சுருக்கேன். ஏன்னா டோட்டலாகவே இங்கே 1.5 இன்ச் தான் விட்டோம். அப்போ 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ இங்கே 1 இன்ச்சில் மட்டும் இந்த கர்வ் லைன் நான் கொடுத்துருக்கேன். அங்கே 2 இன்ச் கொடுத்தீங்கன்னா 1.5 இன்ச், 2.5 கொடுத்தீங்கன்னா 2 இன்ச். அந்த கேப் வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விடுறது சீம் அலவன்ஸ். இப்போ இந்த லைன் வந்து இதனோட ஷேப் அப்படியே வெட்டிக்கோங்க. இது நீங்கள் ஃபோல்டெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த ஷேப்பில் மட்டும் இப்படியே வெட்டினீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த இடம் உங்கள் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் கர்வ் கொடுத்தாலும் ஓகே தான். இப்படி மட்டும் வெட்டினா போதும். இப்போ இதை நீங்கள் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது இந்த இடம் இது வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்பவும் போல் இதில் வந்து ரொம்பலாம் ஒன்றும் வித்தியாசம் வராது, சும்மா லைட்டாக தான் வரும். அதனால் இங்கே மட்டும் 1/2 இன்ச்சுக்கு இப்படி விட்டுக்கோங்க. டபுள் சைடு கொடுக்கும்போது தான் இந்த இடம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். இப்படி 1 சைடு கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராது. இப்போ இதை கொடுத்துட்டு இங்கே டாட் பிடிச்சிங்க, இங்கே டாட் வேண்டாட்னா விட்டுருங்க. பிடிச்சா இது ஸ்ட்ரைட் வரும். இங்கேருந்து இங்கே அப்படியே நீங்கள் 1 லைன் போட்டுட்டு 1 பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா, இது மேலே இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ இங்கேருந்து இது வரைக்கும் மேலே வந்திருக்கு. அப்போ நம்ம அதிகமாக 1 இன்ச்சு கொடுத்தா தான் இந்த இடம் துணி ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும், இல்லாட்டினா இங்கே துணி பத்தாது நமக்கு. அதனால தான் கீழே வந்து 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸி தான் அவ்வளோ, ஏன்னா இப்போ அது வந்து ரிஸ்க் எடுத்து தைச்சிட்டு இது தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை சொன்னது. அதான் இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ஓகே. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன, அவங்களுக்கு ஒரு ஷர்ட் மாதிரி தான் தெரியணும், கப் ஷேப் வந்து ரொம்ப இதாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இது ஓகே. ஆனால் சாரீ பிளவுஸ் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு சாரீ வந்து நம்ம போடும்போது ஸ்லிப் ஆகாமல் நிற்கிற அளவுக்கு வேணும் இல்லையா, அப்போ அந்த கப் ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக அந்த டாட் இதுக்கு கொண்டு வந்தால் தான் அது கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து எப்பவும் போல் நம்ம இதோட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக இது கொண்டு வந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து கொண்டு வரும்போது இந்த இடம் கொஞ்சம் குறையும். அதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் பீஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த ஷேப் வரும். இதோட இது வைக்கும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு போட்டுக்கு பதிலாக இந்த இந்த ஷேப் வந்து வரும். இந்த இடம் உங்களுக்கு கப் ஷேப் இப்படி வந்துடும். பேடு வச்சு இது இதுக்கு பேடு வச்சா அவ்வளோ ஃபிட்டிங் வராது. அதனால் இதுக்கு வந்து பேடு வச்சா 1 பக்கம் இழுத்த மாதிரி டைட்டாக இருக்கும். ஏன்னா 2 பக்கம் லூஸ் அந்த கர்வ் கொடுத்தோம்னா தான் கரெக்டாக வரும் பேடு வைக்கும்போது. இதுன்னா கொஞ்சம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், பேடு வச்சு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து துணி வளைக்கல, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அது வித்தியாசம் வரும். இப்போ இதிலேருந்து இது கொடுக்கும்போது இந்த சைடு மட்டும் உங்களுக்கு கிளாத்து வந்து எக்ஸ்பெண்டாக வரும், சென்டர் வந்து அப்படியே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாட்ஸ் வேணும்னா போடலாம், இல்லாட்டினா வேண்டாம் விட்டுக்கலாம். அந்த டாட்டு வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல லூஸ் ஆச்சுன்னா கூட எந்த இடத்துல வேணுமோ அங்கே மார்க் பண்ணி அதுக்கு லாஸ்ட்டாக கூட பிடிச்சிக்கலாம். மற்றபடி பேக்கு ஸ்லீவு எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், இந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம பெண்ட் எடுக்காமல் இதை அப்படியே ஸ்ட்ரைட் எடுக்கிறோம். கப் ஷேப் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம 1 சைடு மட்டும் பெண்ட் எடுக்கிறோம் அவ்வளோதான். இதில் 2 சைடு எடுப்போம், அதில் 1 சைடு மட்டும் எடுக்கிறோம் அவ்வளோதான். இல்லை இதுக்கு இந்த பெண்டுக்கு வந்து கேன்வாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இல்லாட்டினா இது இப்படி கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நீங்கள் நார்மலாக ஸ்டிச் இதே மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் கிளாத்து கொடுத்து அப்படியே அடித்து திருப்பி விட்டுருங்க. சேம் இதே மாதிரி ஒரு ஸ்கொயருக்கு கொடுத்துட்டு இதை அப்படியே தைச்சி உள்ளே திருப்பி விட்டுருங்க. அது அப்படியே இது வரைக்குமே கொண்டு வந்து இங்கே ஹெம் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கை சுற்றி ஹெம் பண்ணாமல் அப்படியே இது வரைக்கும் ஃபோல்டு கொடுத்து இங்கே ஹெம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே வரைக்கும் கொண்டு வந்து இங்கே தையல் போட்டு விட்ருங்க தெரியாத மாதிரி. இப்போ இந்த 2 கப் ஷேப்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்படி உள்ள தள்ளி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி பெண்டு வரும், இதில் வந்து ஸ்ட்ரைட் அப்படியே வரும், ஒரே ஸ்ட்ரைட் மட்டும் வரும்.
இந்த ரெண்டு மெத்தட்லேயும் தைக்கலாம், பெரியவங்களுக்கும் தைக்கலாம் சின்னவங்களுக்கும் தைக்கலாம். ஆனால் போடும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அப்புறம் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. இது தனியாகவே ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சு பார்த்துக்கோங்க. நெக்கு வந்து நீங்கள் என்ன நெக்கு வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இப்போ இதுலேயே வந்து போட் நெக்கு வந்து ஸ்கொயர் ஆக்கி கூட வைக்கலாம். அது நம்ம நெக்கு எப்படி, ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி போட் நெக் அப்படின்னா அதே மாதிரி வைக்கணும்னு இல்லை, அந்த அளவுக்குள்ளே என்ன நெக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி வச்சு. நெக் டவுன் வந்து டோட்டலாக இல்லை, 3 3.5 தான் வரும் அவங்களுக்கு நெக்கு. நீங்கள் இது வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு. இல்லை அது ஒரு 1 இன்ச், ஒரு 1/2 இன்ச் இறக்குனிங்கன்னா போதும். ஏன்னா சின்னவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம ப்ராடாக வச்சிட்டோன்னா ஃபிட்டிங் நல்லா இருக்காது. அது கரெக்டாக அந்த நெக்குக்கு அமைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வைடாக்கவும் வேண்டாம், ரொம்ப லோவாக்கவும் வேண்டாம், நார்மலாக வச்சிங்கன்னா போதும். நான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். ஆமாம், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களாலேயே தைக்க முடியும். அப்போ ஹால்டர் நெக் பார்த்துக்கலாம். அப்போ அது தைச்சா உங்களுக்கு க்ளோஸ் நெக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லை, மேக்ஸிமம் 2 டீப் நெக் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அந்தந்த இடத்துல கரெக்டான ஃபிட்டிங், இப்போ நான் நல்லா டீப் நெக்காக வச்சு போட்டிருக்கேன், ஃப்ரண்ட்டு டீப்பாக இருக்குது, இந்த இடம் வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகணும் அப்படின்னா அதுதான் ரிஸ்க்கு. மற்றபடி க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி தைச்சாலும் அது ஃபிட்டிங்காக வந்துடும். அதில் வந்து ஃபிட்டிங் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் அளவு மட்டும் கரெக்டாக வச்சா போதும். அந்த டீப் நெக்கு ரவுண்டு அந்த மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஷோல்டர் நிற்கலை, ஆம் ஹோல் செட் ஆகலை, நெக்கு வந்து சைடு லூஸ் வருது, ஃப்ரண்ட்டு லூஸ் வருது, இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம ரொம்ப டீப் ஆக்கும்போது மட்டும்தான் வரும். மற்றபடி க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்ட் நெக்கு, டீப் நெக்கு, பேசிக் மாடல் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வர்றது எந்த டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றுமே வராது. நமக்கு கஷ்டமே அந்த டீப்பாக இருக்கிற நெக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம உட்கார வைக்கிறது தான். கீழே ஷோல்டர் இப்படி சும்மா சும்மா இப்படி இழுக்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணாமல் நம்ம போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒன்று தான் ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. போட் நெக்குனாலும் கரெக்டாக உட்காந்துக்கும், அது ஒன்றுமே ஆகாது. க்ளோஸ் நெக்குனாலும் ஒன்றுமே பிரச்சனை வராது. அதனால் டீப் நெக்காக இருக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அது நான் இப்படி தான் ரெகுலராக, இதுதான் என்னோட பிராண்ட், இதுதான் நான் எல்லாமே போடுவேன். இல்லை எல்லாமே போடுவேன், ஆனால் எனக்கு அது வந்து ஆப்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். போட் நெக் போடுவேன், எல்லாமே போடுவேன், எனக்கு வந்து அது என்னோடய ஏஜுக்கும் என்னோடய இதுக்கும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியாது. இதுதான் ஓகே அப்படின்னு, இதுதான் எனக்கு எப்போவுமே எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் இது மாதிரி தான். எதுவுமே கஷ்டம் இல்லை, எல்லாமே ஈஸி தான். பேசிக் தெரிஞ்சு ப்ரொசீஜர் படி செஞ்சால் ஈஸி, இல்லாட்டினா உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் அது கஷ்டமாக தான் தெரியும். ஒரு உங்களுக்கு நீங்கள் சாரீ எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து ஒரு 1 மீட்டர் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இல்லை அது வந்து நம்ம இது இல்லை, நம்ம வந்து ஒரு ஒரு சாரீக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தான் வந்து மெயின். சாரீ எப்படி வேணால் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு கரெக்டான, ஏன்னா இப்போது ஒரு சாரீ எடுத்து அது ப்ளவுஸ் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம வேறு ப்ளவுஸ் செப்பரேட்டாக எடுத்தோம்னா 95% அதுக்கு அது மேட்சிங்காகவே நமக்கு ஃபீல் ஆகாது. எவ்வளோ காஸ்ட்டு போட்டு எடுத்தாலும் பட்டு சாரீக்கு ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் எடுத்தால் அது ஓகே. ப்ளெயின் சாரீ, நார்மல் சாரீக்கு, காட்டன் சாரீக்கெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் அதில் ஒரு சில குறிப்பிட்ட சாரீஸ்க்கெல்லாம் அதில் இருக்க ப்ளவுஸ் போட்டால் மட்டும்தான் அந்த சாரீக்கே வேல்யூவாக இருக்கும். அப்போ நம்ம ப்ளவுஸ் வாங்கும்போது நமக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நம்ம சாஃப்ட் மெட்டீரியல்லாம் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக க்ராஸாக வரும், அதுவும் நம்ம வாங்கி தச்சு ஒரு ப்ளவுஸ் போட முடியாது. அப்போ நம்ம ப்ளெயின் ப்ளவுஸ் போட்டால் நமக்கே அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாரீ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு 1 மீட்டர் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே வாங்கலாம் தாராளமாக, ஏன்னா ப்ளவுஸு தான் நமக்கு மேக்ஸிமம் கரெக்டான அளவு தேவை. நீங்கள் அவங்கள கேட்கணும், எனக்கு 1 மீட்டர் ப்ளவுஸ் வேணும், ப்ளவுஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு, இல்லாட்டினா ரிட்டன் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லுங்கள். இல்லை இங்கேயும் அதே பிரச்சனை தான், இங்கேயுமே வந்துட்டு நல்லா பாடி இருக்கவங்களுமே அப்படி தான் கொண்டு வந்து தருவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல், இந்த யோக்குக்கு அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் சேம் கலராக போட்டு அப்படியே அட்டாச் பண்ணுவோம். அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லாட்டினா ஸ்லீவ் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து வந்து ரொம்ப லென்த்தெல்லாம் கேட்டால் வைக்க முடியாது, நார்மல் லென்த்து தான் வைக்க முடியும். அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரே கலராக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஒரு ஸ்லீவ் அளவுக்கு நீங்கள் சாரீயில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ நம்ம உள்ளேருந்து குத்துற இந்த இது சைடு எடுக்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரே சேம் ஏதோ ஒரு கிளாத் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஆனால் மீதி வந்து நமக்கு இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ், இல்லை ஃபுல் ஹேண்டு வேணும், ஃபேஷனாக ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மேட்சிங்காக நெட் கிளாத்தோ அல்லது டிசைனர் மெட்டீரியலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். பாடிக்கு இதை வச்சுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ம், அது எப்படி, அதாவது ஒவ்வொரு சாரீக்கும் இப்போ நல்ல ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போடுறோம், அப்போ இங்கெல்லாம் நிறையா ப்ரைடல்க்கெல்லாம் அந்த மாதிரி தான் இப்போது நிறைய பஃப் வச்சு கீழே பார்டர் வச்சு அதில் ஒர்க் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் தான் போடுறாங்க. இப்போ நம்ம ரெகுலராக போடுறோம் அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் மட்டும் பஃப் வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இது, ஆனால் எல்லா மாடலுமே போடலாம், போட்டால் நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் போட் நெக்குக்கு பஃப் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைட்டாக பஃப் வைக்கிறது போடலாம்.